ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு கடைக்காக தான் மீன் குழம்பு வைக்கிறோம். கடைக்காக அப்படின்றதால ஸ்பெஷலா எதுவும் சேர்க்க போறதெல்லாம் கிடையாது. வீட்டுல எப்படி செய்யணும் அதே தான் வாங்க பாக்கலாம். முதல்ல ஒரு 10 தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு முழு பூண்டு, லைட்டா இஞ்சி, தேவையான அளவுக்கு கொஞ்சமா ஒரு டேஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கணும். அப்பதான் மீன் குழம்புக்கு வந்து அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். முதல்ல அரைச்சு ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்குவோம். அப்பதான் நமக்கு செய்யும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். கடையை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ரொம்பவும் சேர்க்க மாட்டேன், லிமிட்டை தான் சேர்ப்பேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கடுகு, மிளகு, சீரகம், மிளகு ஒரு 4-5 மிளகு இருந்தால் போதும். வெந்தயம் மட்டும் கொஞ்சம், சோம்பு சீரகத்தை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கூடவே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு கொஞ்சம் கலரை விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா கலர் மாதிரி வந்ததும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்சதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலாக்கும் சேர்த்து அரைச்சு வச்சிருந்தேன், அதனால நான் அரைச்சதுல பாதி நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு திரும்பி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அளவு தெரிஞ்சா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, இல்லை சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச தக்காளியை எடுத்து இது கூடயே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் நீங்க ஷிம்லயே வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. 3 எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளியை நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க. அடுப்புல தக்காளி வெந்துகிட்டு இருக்கும் போது நம்ம புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்குவோம். அப்பதான் அடுத்து கரைக்க கரைக்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறும். புளியை கொஞ்சம் திக்கா கரைச்சி வச்சுக்கோங்க. அப்பதான் குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆகாம நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்துல இந்த சின்ன கரண்டி அளவுக்கு 4 கரண்டி வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சக்தி மீன் குழம்பு மசாலா, இந்த குழம்பு மசாலா தூளையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு அழகாக டேஸ்ட் கொடுக்கும். நான் இதை தான் டெய்லி சேர்த்துட்ருக்கேன். இப்போ மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச புளியை எடுத்து இன்னொரு வாட்டி நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பும் மிளகாத்தூளும் நல்லா சேர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. புளித்தண்ணியும் மிளகாத்தூளும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன். எனக்கு காரம் பத்தாததுக்காக நான் இன்னொரு கரண்டி காரமும் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் கடைக்கு செய்யறது அப்படின்றதுனால காரமாக கேட்பாங்க. அதனால நான் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் கழுவி வச்ச மத்தி மீனை எடுத்து இன்னொரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். நான் சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்கேன் கடைக்கு செய்யறதுனால. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வீட்டுக்கு எப்படி போடுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மீன் பொறுக்கிற வரைக்கும் ரொம்ப நேரம் கொதிச்சு வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும், அதுக்கே மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருந்தேன், இதுக்கே வந்து குழம்பு நல்லா கலராக வந்துருச்சு. எண்ணெய் எல்லாமும் நல்லா பிரிஞ்சு தனித்தனியாகவும் வந்துருச்சு. நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டி மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.